काय बनी के இதோ இவ்வளவு நேரமும் காத்து கொண்டிருந்த எம் ரசிகபெருமக்களுக்கான நேரம். இதோ இறுதியாட்டம். இதோ உங்கள் முன்பு நடுவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் ஜானகிராமன் அவர்கள் சண்முக சுந்தர் நாடார் மேல்நிலைப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் எதிரே நடுவராக பயணித்துக் கொண்டிருக்கும் மணி அவர்கள் குமாரபுரம் பள்ளியில் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிய தருகின்றோம். மீண்டும் நடுவராக அமைந்திருக்கும் தங்கவேல் அவர்கள் நம் புன்னையின் பள்ளியின் புனித வளன் மேல்நிலை பள்ளியின் துணை உடற்கல்வி ஆசிரியர் என்பதையும் இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இரு அணிகளுக்கும் ஒரு வெற்றி புள்ளிகள் இறுதி ஆட்டம். ஆதலால் இவ்வாட்டத்திற்காகவது கரவோசை எழுப்பும்படி எம் ரசிக பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாட்டத்திற்கு பலத்து கரவோசை மட்டுமே எழுப்பும்படி எம் ரசிக பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். குமார் அவர்கள் எங்கிருந்தாலும் ஆடுகளத்தின் முன்பு வரவும் உங்களுக்காக இசை நாற்கால ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜெனித்ரா அவர்கள் மாநில அளவிலான பீச் கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த அணியில் ஆடிய வீராங்கனை என்பதை இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏபிசி கல்லூரி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகள், அவர்களை எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கும் புன்னையின் ஏ அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகள். ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர் ஏபிசி கல்லூரி அணியின் வீராங்கனை மாரியம்மாள். ஏபிசி கல்லூரியின் மாணவி மாரியம்மாள் அவர்களை தன்வசம் தக்க வைத்துக் கொண்ட புன்னையின் ஏ அணியினருக்கு வெகுமதி பாராட்டுக்கள். யாருக்கும் யாரும் சலித்தவர்கள் இல்ல அஞ்சு மூணு மூணு மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள். ஏபிசி கல்லூரி அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளும், அவர்கள் எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கும் புன்னையே அணியினர் அபிஷியல் டைம் அவுட். புன்னையின் ஏ அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் அபிஷியல் டைம் அவுட். கரெக்டா பாருங்க, மூணுக்கு ரெண்டு கொடுக்கீங்க. இரண்டு பயிற்சி ஆசிரியர்களுக்குமான ஒரு அறிவிப்பு. நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. இறுதி ஆட்டம் இவ்வாட்டத்தினை மிக மகிழ்ச்சியுடன் நடைபெற உதவி செய்யுங்கள். நடுவர்களின் தீர்ப்பை இறுதியானது. இரண்டு பயிற்சி ஆசிரியர்களும் நடுவரின் தீர்ப்புக்கு இணங்க ஒத்துழைப்பு கொடுங்க. காயங்களின்றி
காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று ஆடுகளத்தில் மீண்டும் ஜெனித்ரா. ஆடுகளத்தில் மீண்டும் ஜெனித்ரா. ஏபிசி கல்லூரி அணியில் ஆடிக்கொண்டிருக்கும் மாரியம்மாள் அவர்கள் எம்எஸ் யூனிவர்சிட்டி கபடி போட்டியில் பங்கு பெற்றவர் என்பதை இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுக்கள் கொடுக்கும்படி எம் ரசிக பெருமக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆடுகளத்தில் ஏபிசி கல்லூரி அணியில் ஆடிக்கொண்டிருக்கும் மாரியம்மாள் அவர்கள் எம்எஸ் யூனிவர்சிட்டி அணியில் ஆடிக்கொண்டவர். ஆடுகளத்தில் வளம் பெறுபவர் ஜஸ்மி. தூத்துக்குடி மாவட்டத்திற்கான மாநில அளவிலான போட்டியில் விளையாடிய வீராங்கனை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். டைம் அவுட். புன்னையே அணியினர் புன்னையின் ஏ அணியினர் 10, ஏபிசி கல்லூரி அணியினர் 1. புன்னையின் ஏ அணியினர் 10, ஏபிசி கல்லூரி அணியினர் 1. ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் மாரியம்மாள் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் விளையாடிய வீராங்கனை என்பதை இந்நேரத்தில் அறிய தருகின்றோம். என்ன நடந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட மோதி பாருங்கள். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம். என்ன நடந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட மோதி பாருங்கள். எழுந்தால் வெற்றி, விழுந்தால் அனுபவம் என்று விளையாடிக் கொண்டிருக்கும் எம் ஈராணி வீராங்கனைகளையும் எமது ஊர் நிர்வாக கமிட்டியின் சார்பாக வாழ்த்துகின்றோம். ரசிக பெருமக்கள் கரவோசை எழுப்பி ஈரத்துகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கும் கரவோசையை அவர்களது வெற்றி புள்ளிகளும் வெகுமதி புள்ளிகளும் இறுதி ஆட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் எம் ரசிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நடுவர்களுக்கான அறிவிப்பு விழித்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் வெற்றி என்று விழுந்து விழுந்து விளையாடிக் கொண்டிருக்கும் எம் இரு அணி வீராங்கனைகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புன்னையின் ஏ அணியினர் 12, ஏபிசி கல்லூரி அணியினர் 1. மீண்டும் வளம் பெறுபவர் நமது புன்னை மண்ணின் வீராங்கனை ஜஸ்மி அவர்கள். இவர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கான மாநில அளவிலான போட்டியில் விளையாடிய வீராங்கனை என்பதை பெருமகிழ்ச்சியுடன் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடுகளத்தின் ரசிக பெருமக்கள் காண்பித்து கைகளையும் கரவோசை எழுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏபிசி கல்லூரி அணியில் விளையாடி கொண்டிருக்கும் அனைத்து வீராங்கனைகளும் யூனிவர்சிட்டி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் அவர்களது கல்லூரிக்கு பெருமை சேர்த்தனவர்கள் என்பதை இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி, மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி புள்ளியின் ஏ அணியினருக்கு பெற்று தந்த ஜஸ்மி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏபிசி கல்லூரி அணியில் விளையாடி கொண்டிருக்கும் நம்பர் 3 கவி மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று அவர்களது கல்லூரிக்கு பெருமை சேர்த்த வீராங்கனை என்பதை இந்நேரத்தில் அறிய தெரிகின்றோம்.
டிஜே ப்ராவோ. ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர் ஜஸ்மி, ஆட்டத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர் ஜஸ்மி குருஸ் அவர்களின் இரண்டாவது மகன் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மண்ணை சார்ந்த குருஸ் அவர்களின் இரண்டாவது பெண் மகள் என்பதை, வீர சிங்கப்பன் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அபிஷியல் டைம் அவுட், அபிஷியல் டைம் அவுட். தூக்க வந்து என்ன ஆடுகளத்தில் தங்களது அணிக்காக நேரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் மாணவி, நம் பள்ளியின் முன்னாள் மாணவி, தற்போது மரியன்னை கல்லூரியின் மாணவி என்பதை அறிய தெரிகின்றோம். அவர்களது பெயர் ஜெனித்ரா. மாநில அளவிலான பீச் கபடி போட்டியில் முதல் இடம் பிடித்த அணியில் இடம்பெற்றுள்ளார் என்பதையும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது பெயர் ஜெனித்ரா. மாநில அளவிலான பீச் கபடி போட்டியில் முதல் இடம் பிடித்த அணியில் இடம்பெற்றவர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கும் ஆல்சன் அவர்களுக்கு எங்களது ஊர் நிர்வாக கமிட்டியின் சார்பாக, ஊர் பொதுமக்கள் சார்பாக பலத்த கரவு செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். ஆல்சன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். அவர்கள் செய்த பணி, ஆடுகளத்தின் நடுவே வந்த அனைத்து குப்பைகளையும் நேர்த்தியான முறையில் எடுத்து ஆடுகளத்தை சுத்தம் செய்த தூய்மையாளர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள். ஏபிசி கல்லூரி அணியினருக்கு 3 வெற்றி புள்ளிகள். புன்னையின் ஏ அணியினர் 19 வெற்றி புள்ளிகள். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் பரிசு விவரம். முதல் பரிசு தொகை 10,000 ரூபாய் கேடயமும், இரண்டாம் பரிசு 7,000 ரூபாயும் கேடயமும், மூன்றாம் பரிசு 4,000 ரூபாயும் கேடயமும், நான்காம் பரிசு 2,000 ரூபாயும் கேடயமும். கலந்து கொண்ட அனைத்து ரெப்ரியை கையை விட்டு சொல்லு. 21-4 கம்பி எடுத்து வாக்குவாதம் செய்யாமல் நடுவர் தீர்ப்பு இறுதியானது. ஆட்டத்தில் செய்த தவறை திருத்திக் கொண்ட மாரியம்மாள் அவர்களுக்கு எங்களது ரசிக பெருமக்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தவறை ஒத்துக்கொண்ட எமது வீராங்கனைக்கு மீண்டும் பலத்த கரவசம் எழுப்புமாறு எமது ரசிக பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். இதுவே நான் காண்பது முதல் முறையாகும். இதுவே இவ்வாட்டத்தில் நான் காண்பது முதல் முறையாகும். பொன்னையின் ஏ அணியினர் 20, நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. தங்கவேல் சார் கீழே உட்காருங்க. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள் ஏபிசி கல்லூரி அணியினருக்கு. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள் ஏபிசி கல்லூரி அணியினருக்கு. புன்னையின் ஏ அணியில் விளையாடி கொண்டிருக்கும் வீராங்கனைகள் இப்போது வெற்றி புள்ளிகள் பெற்ற நம் மாணவி
பத்தாம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் மாணவி பிரிஜி அவர்கள் இப்போது மூன்று வெற்றி பிள்ளைகளை நமது அணிக்கு பெற்றி தந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவி பிரிஜி அவர்கள். தவறுகளை ஒத்துக்கொண்டு உண்மையாக ஆடிக்கொண்டிருக்கும் ஏபிசி கல்லூரி அணி வீரர்கள் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சோதனைக்கு துணிந்தவனை சாதனைக்கு சொந்தக்காரன் என்று சாதனையாளர்களாக விளையாட ஏபிசி கல்லூரி அணியினர் 7, புன்னையே அணியினர் 25. ஏபிசி கல்லூரி அணியினர் 7 ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர் நமது புன்னை மண்ணின் சொந்தக்காரர் ஜெனித்ரா அவர்கள். இவர் தற்போது துய மரியன்னை கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவி என்பதையும் அறிய தருகின்றோம். யாருக்கு யாரும் சலித்தவர்கள் அல்ல என்று ஆட்டம் இனிதே சூடுபிடிக்கின்றது. ஆட்டத்தின் முடிவில் பரிசை பெறப்போவது எந்த அணி என்று ஏ அணியினர் 10 புன்னையின் ஏ அணியினர் 20 ஏபிசி கல்லூரி அணியினர் 10 புன்னையின் ஏ அணியினர் 20 ஏபிசி கல்லூரி அணியினர் 10. வெற்றி நிச்சயம் என்று தெரிந்தால் முயற்சியை நிறுத்தி விடாதே, முயற்சியை இரட்டிப்பாக்கி வெற்றியை சரித்திரமாக்கி என்று முதல் பரிசை பெற இருக்கும் அணியினர் யார் என்பது இன்னும் தெரிந்துவிடும். இவ்வாட்டத்தின் இறுதியில் முதல் பரிசினை பெறும் அணி எந்த அணி என்று தெரிந்துவிடும். ஆதலால் இந்த ஆட்டமே இறுதி ஆட்டமானது. ரசிக பெருமக்கள், கரவோசை எழுப்பும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்கும் கரவோசையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஆட்டம் சூடு பிடிக்க காரணமாக இருக்கும். ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் வீராங்கனைகள் ஏபிசி கல்லூரி அணியினர் 11, புன்னையே அணியினர் 30. திறமையால் நாம் தேடிக்கொள்வது, திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும். எம் நிர்வாக கமிட்டியின் உறுப்பினர்களால் எம் புன்னையே அணியினருக்கு ஓரிரு வரிகள். வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்தி வாய்ப்பு உன்னை தேடி வரும். மதிப்பெண்களை தழுவி கொண்டிருக்கும் எம் புன்னையின் ஏ அணியினருக்கு எம் பெரியவர்கள் தெரிவித்த வரிகள். வாய்ப்பு என்பது பறித்துக் கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்தி வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்று ஒரு வெற்றி புள்ளிகளை பெற்றுத் தந்த எம் புன்னையின் ஏ அணியினருக்கு எதிரில் இருப்பது யார் என்பது முக்கியமில்லை, எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதே முக்கியம் என்று எதிரணிகளை எதிர்த்து கொண்டிருக்கும் இரு அணி வீரர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்டம் இனிதே சூடுபிடிக்கின்றது. பார்வையாளர்களின் கர ஓசை எழுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். புனையின் இரு அணியினர்
கேபிசி கல்லூரியின் வீராங்கனைகள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் தினத்தில் ஆடிக்கொண்டிருப்பவர் ஜஸ்னி. வெற்றி புள்ளிகள் பெறுவாராம் மாட்டார். மடக்கி பிடித்து விட்டனர் கேபிசி கல்லூரி அணியினருக்கு 14 புண்ணைய அணியினருக்கு 33 வெற்றி புள்ளிகளும். சிறந்த எதிரி தேவை என்று உனக்கு நான் எதிரி எனக்கு நீ எதிரி என்று ஆடுகளத்தில் மோதிக்கொண்டிருக்கும் எம் வீராங்கனை அவர்களை வாழ்த்தி மீண்டும் 2 மீண்டும் 1 வெற்றி புள்ளிகள் புண்ணை ஏ அணியினருக்கு மீண்டும் 1 வெற்றி புள்ளிகள் 34 ஏபிசி கல்லூரி அணியினர் 14. இரு அணிகளுக்கும் 1 வெற்றி புள்ளிகள் இரு அணிகளுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிகள் ஏபிசி கல்லூரி அணியினர் 15 புன்னையே அணியினர் 35. ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் புன்னையே அணியினர் 38 ஏபிசி கல்லூரி அணியினர் 15. ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெகுமதி புள்ளி இரண்டு அணிகள் ஏபிசி கல்லூரி அணியினருக்கு ஒரு வெற்றி புள்ளி ஒரு வெகுமதி புள்ளி. கடைசி 5 நிமிட ஆட்டம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் ப்ளே கடைசி 5 நிமிட ஆட்டம் ஆட்டத்தின் போது ஆடுகளத்தில் புன்னையே அணியில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜஸ்மி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கான மாநில அளவிலான போட்டியில் விளையாடிய வீராங்கனை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் நமது முன்னாள் மாணவி ஜெனித்ரா அவர்கள் மாநில அளவிலான பீச் கபடி போட்டியில் முதலிடம் பிடித்த அணியில் விளையாடி வெற்றி பெற்ற அணியின் சிறந்த விளையாட்டு வீரர் என்பதையும் தெரிவிக்கின்றோம். ஆடுகளத்தில் கடைசி 4 நிமிட ஆட்டம் லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஆஃப் பிளே அருமையாக மடக்கி பிடித்து வெற்றியை தக்க வைத்துக் கொண்ட புன்னையே அணியினருக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் வெற்றி புள்ளிகளை பெற மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கு பெற்ற வீராங்கனை ரவீன்சா சீமோன்கா ஆஸ்தி புன்னையே அணியில் விளையாடி கொண்டிருக்கும் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கு பெற்ற வீராங்கனை சீமோன்கா ரவீன்சா ஆஸ்னி என்பதை இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் இப்போட்டியானது ஆண்டுதோறும் நடைபெற்றால் நாளைய சாதனையாளர்களாக நம் மண்ணில் இருந்து அநேக பெண் சிங்கங்கள் எழுவார்கள் என்பதையும் இந்நேரத்தில் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் ஆண்டுதோறும் இப்போட்டியானது ஊர் பெரியவர்களால் நடத்தப்பட்டு வருமே என்றால் நம் ஊரிலிருந்து அநேக சிங்கப்பெண்கள் எழுவார்கள் என்பதை இந்நேரத்தில் அன்னையின் ஆசிரியரோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசின் வெற்றியாளர் முதல் பரிசின் உரிமையாளர் யார் என்று தெரிந்துவிடும். கடைசி 3 நிமிட ஆட்டம் பார்வையாளர்களாகவும் பங்கேற்பாளர்களாகவும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஊர் பெரியவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து சிறார்களுக்கும் அனைத்து இளைஞர் ரசிக பெருமக்களுக்கும் எங்களது கழகத்தின் சார்பாகவும் ஊர் நிர்வாக கமிட்டியின் சார்பாகவும் பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் சார்பாகவும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சார்பாகவும் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி 3 நிமிட ஆட்டத்தின் போது புன்னையின் ஏ அணியினர் 41 ஏபிசி கல்லூரி அணியினர் 17. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள் புன்னையின் ஏ அணியினருக்கு. ஆடுகளத்தில் புன்னை அணியில் ஆடிக்கொண்டிருக்கும் ஜெனிதா அவர்களின் ஆட்டத்தை கண்டு ரசித்திட அவர்களது தாத்தா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
இங்கு வருகை தந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி 2 நிமிட ஆட்டம் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நேரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நமது அணியின் சிங்கப்பன் ஜஸ்னி அவர்கள். கடைசி 2 நிமிட ஆட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நிமிட ஆட்டத்திற்காக கை நிறுத்தாமல் கரவோசை எழுப்பும்படி எம் சொந்தங்களை பெரும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 நிமிட ஆட்டத்திற்கு கரவோசை சத்தம் குறையாமல் பாராட்டுகளை தெரிவிங்கள். ஆண்டுதோறும் அநேக சிங்கப்பெண்கள் எழுவார்கள். உங்களது பாராட்டுகளே அவர்களது வெற்றி புள்ளிகள். புன்னையின் அணியின் வீராங்கனையை மடங்கி பிடித்த ஏபிசி கல்லூரி அணியின் வீராங்கனைகளுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏபிசி கல்லூரி அணியில் கடைசி 2 நிமிட ஆட்டம் புன்னையின் ஏ அணியினர் 42 ஏபிசி கல்லூரி அணியினர் 19. ஏபிசி கல்லூரி அணியினருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், இன்னும் 1 நிமிட ஆட்டம் மட்டுமே. கர ஓசை எழுப்பும்படி எம் வீரர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர ஓசை எழுப்பும்படி ரசிகர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லாஸ்ட் 1 மினிட்ஸ் ஆஃப் பிளே. புனையின் ஏ அணியினர் 41 இப்பரிசினை கண்டு ரசித்த ஊர் தலைவர்கள் அனைவரும் பரிசு வழங்குவதையும் கண்டு ரசிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விளையாடிய வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கப்படும். பரிசு வழங்கும் போது யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். உங்களது ஒழுக்கத்தினை நிரூபித்து காட்டும்படி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ இவ்வாடுகளத்தில் இருந்து வெளியே சென்ற நமது அண்ணன் குமார் அவர்கள் மீண்டும் நமது ஆடுகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க போடுவாங்களா?